இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் சாயில், அதாங்க பார்க்க போகிறோம். இப்போ டென்சிட்டி ஆஃப் சாயில் அப்படின்னாலே காமா, காமானாலே டென்சிட்டி. டென்சிட்டி யார் யூனிட் வெயிட்னு சொல்லுவாங்க, யூனிட் வெயிட் ஆஃப் சாயில்னு சொல்லுவாங்க, அல்லது டென்சிட்டி ஆஃப் சாயில்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே இது என்னென்னா கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். ஓகேங்களா, டென்சிட்டினா இப்படியும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் டென்சிட்டி. ஆக்சுவலி ரோ அப்படின்றது டென்சிட்டி, காமான்னு போட்டால் யூனிட் வெயிட். நீங்கள் யூனிட் வெயிட்னே ஏன் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இது கேஜி பெர் மீட்டர் கியூப். ஓகேங்களா, டென்சிட்டி ஆஃப் சாயில்னா கேஜி பெர் மீட்டர் கியூப், யூனிட் வெயிட் ஆஃப் சாயில்னா கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். மேக்ஸிமம் சாயில் மகணத்தில் காமா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, யூனிட் வெயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்க்க போகிறது நிறையா யூனிட் வெயிட் இருக்குதுங்க. ஓகேங்களா, அல்லது நிறையா டென்சிட்டி இருக்குது, அதாவது காமா சேச்சுரேட்டட் இருக்குது, காமா பல்க் இருக்குது. பல்க் அப்படின்னா என்னது, பார்சியலி சேச்சுரேட்டட், சேச்சுரேட்டட். ஓகேங்களா, காமா ட்ரை சாயில், அதாவது ட்ரை சாயில் இருக்குது, காமா சப்மர்ஜ்டு சாயில் இருக்குது. இந்த சப்மர்ஜ் சாயில் ஆர் காமா டேஸ் இப்படி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, சப்மர்ஜ்னு சொல்லுவாங்க அல்லது காமா டேஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இதெல்லாமே காமானா என்னது, யூனிட் வெயிட் ஆர் டென்சிட்டி. ஓகேங்களா, காமான்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து யூனிட் வெயிட் ஆக வரணும் அல்லது டென்சிட்டின்னு ஆக வரணும், அப்படின்னா தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். இப்போ இது எல்லாத்துலேயுமே ஆர்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எது பெருசு எது சிறுசு, அந்த அசெண்டிங் ஆர்டர் சொல்லுவாங்களா, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து கேட்பாங்க, அதனால தான் வந்து இதை நடத்துகிறோம். இப்போ காமாவா சாலிட் இருக்குல்ல, சாயில் கிடையாது சாலிடு, அந்த சாலிடு தான் எல்லாத்துலேயுமே ரொம்ப 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 பெருசாக இருக்கும், அதோட டென்சிட்டி தான் பெருசாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காமா ஆஃப் சேச்சுரேட்டட் சாயில் இருக்குல்ல, காமா சேட், அது வந்து அதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்க்க போகிறது காமா பல்க், பார்சியலி சேச்சுரேட்டட் சாயில் இருக்குல்ல, அது வந்து அதுக்கடுத்த வேல்யூ, அதை விட காமா சேட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து காமா ஆஃப் ட்ரை சாயில். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமா ஆஃப் சப்மர்ஜ்டு சாயில், அதாவது காமா சப்மர்ஜ்டு தாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப மினிமமாக இருக்கும், மினிமமாக இருக்கும். காமா சாலிட் இருக்குல்ல, இதான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். எல்லா சாயிலுக்குமே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து கிளே சாயிலாக இருந்தாலும் சரி, சாண்டி சாயிலாக இருந்தாலும் சரி, ரெட் சாயிலாக இருந்தாலும் சரி, எந்த சாயிலாக இருந்தாலும் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா காமா சாலிட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். சம்மர்ஜ் சாயில், ஓகேங்களா, ஒரு வாட்டர் வந்து வாட்டரில் முங்கியிருக்கு அப்படின்னா அந்த சாயில் வந்து எப்போயுமே அதோட டென்சிட்டி ஆர் யூனிட் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நார்மலாகவே யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் ஓகேங்களா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 18 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் தாங்க இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமமே எவ்வளோ தான் இருக்கும், இங்கே நார்மல் கிடையாது, மேக்ஸிமம் வேல்யூவே இவ்வளோ தான் இருக்கும். நார்மலாக 15 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நார்மலாக, இது வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கடுத்து காங்கிரீட், அதாவது பிசிசி. ஓகேங்களா, பிசிசிக்கு வந்து 24 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் இருக்கும். ஆர்சிசிக்கு 25 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் இருக்கும். ஏன் திடீர்னு இது சொல்கிறேன் பார்க்குறீங்களா, இதை விட எப்பயுமே இது வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எல்லாமே தெரியும், காங்கிரீட்டுன்றது ரொம்ப ஸ்ட்ரென்த்தான மெட்டீரியல், அதுக்கே 24 தான், பிசிசிக்கு ஆர்சிசிக்கு 25 தான். நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே என்னென்னா 24-25 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும், சாயில் கிடையாது, கண்டிப்பாக அது வந்து சாயில் இல்லை. ஏன் அப்படின்னா சாயில் வந்து அவ்வளோ வந்து ரீச் பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வந்து அவ்வளோ டென்சிட்டியை வந்து ரீச் பண்ண முடியாது, அதை விட கம்மியாக தான் இருக்கும், மேக்ஸிமே 18 தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறக்காக, கம்பேரிசனுக்காக சொன்னேன். ஓகேங்களா, ஃபார் கம்பேரிசன் ஒன்லி, தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க இன்னைக்கு. இது டென்சிட்டி ஆஃப் சாயில். ஓகேங்களா, சாயில் இது காங்கிரீட், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், அடிக்கடி கேட்கக்கூடியது தான். இதுவும் ஓரளவு உங்களுக்கு நெக்லெக்ட் பண்ணுற ஆப்ஷனை வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஓகேங்களா, அவ்வளோதான்.